மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது தொகாநிலை தொடர்கள் என்பது. ஒரு தொடர்மொழியில் இரண்டு சொற்கள் இருந்து அவற்றிற்கு இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அவை அப்படியே பொருளை உணர்த்துகின்றதென்றால் அவைதான் தொகாநிலை தொடர் என்பது. எவ்வித உறுப்புகளும் மறைதலின்றி வெளிப்படையாக தன்னுடைய பொருளை உணர்த்தி வந்தால் அவை தொகாநிலை தொடர்கள் என்பவை. தொகாநிலை தொடரானது 9 வகைகளாக இருக்கின்றது. எழுவாய்த்தொடர், விழித்தொடர், வினைமுற்றுத்தொடர், பெயரெச்சத்தொடர், வினையச்சத்தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத்தொடர் என்று 9 வகைகளாக இருக்கின்றது. அந்த 9 வகைகளுள் முதல் 4 வகைகளை பற்றி நாம் கண்டறிந்தோம். எழுவாய் தொடர். ஒரு எழுவாயானது இருந்து அந்த எழுவாயோடு பெயர், வினை, வினா ஆகிய பயனாளிகள் தொடர்ந்து வந்து பொருளை தருவது எழுவாய் தொடர். விழித்தொடர். விழியுடன் வினையானது தொடர்வது. ஒரு விழிச்சொல்லானது இருந்து அந்த விழிச்சொல்லோடு ஒரு வினையானது தொடர்ந்து வருகின்றது என்றால் அது விழித்தொடர் என்பது. வினைமுற்று தொடர். ஒரு வினைமுற்று இருந்து அந்த வினைமுற்றோடு ஒரு பெயரானது, ஒரு பெயர் சொல்லானது தொடர்ந்து வந்து பொருளை தருகின்றது என்றால் அது வினைமுற்று தொடர். பெயரெச்சத்தொடர். ஒரு முற்றுப்பெறாத ஒரு வினை ஒரு பெயர் சொல்லோய் தொடர்ந்து வருகின்றது என்றால் அது பெயரெச்சத்தொடர். இந்த 4 தொடர் வகைகளை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டோம். இன்று நாம் காணக்கூடியது அதிலிருந்து மீதம் இருக்கக்கூடிய தொடர்களை பற்றி நாம் காண இருக்கின்றோம். வினையச்சத்தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத்தொடர் என்று மீதம் இருக்கக்கூடிய வகைகளை பற்றி நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமின் 63 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளே, முதலில் நாம் காண்பது வினையச்சத்தொடர். வினையச்சத்தொடர் என்பது ஒரு முற்றுப்பெறாத ஒரு வினை, முற்றுப்பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்ந்து வருவது வினையச்சத்தொடர் என்பது. முற்றுப்பெறாத ஒரு வினைச்சொல், தன்னுடைய செயலானது முடிவு பெறாமல் இருக்கக்கூடிய ஒரு வினைச்சொல், அந்த வினைச்சொல்லானது மற்றொரு வினைச்சொல்லை தொடர்ந்து வருகின்றது என்றால் அதுதான் வினையச்சத்தொடர் என்பது. உதாரணத்திற்கு பாடி மகிழ்ந்தனர். பாடி மகிழ்ந்தனர். பாடி என்பது முற்றுப்பெறாத எச்ச வினை, செயல் முடிவு பெறவில்லை. பாடினான் என்றால் செயல் முடிந்துவிட்டது. பாடினாள் என்றால் செயல் முடிந்துவிட்டது. ஆனால் பாடி என்பதோடு மட்டும்தான் இருக்கின்றது, செயல் முடிவு பெறவில்லை. அந்த முற்றுப்பெறாத வினையானது எதனை கொண்டு முடிகின்றது? வினை சொல்லை, மகிழ்ந்தனர் என்ற வினையை கொண்டு முடிந்திருக்கின்றது. அதேபோன்று ஓடி வந்தார். ஓடி வந்தார். ஓடி என்பது எச்ச வினை, ஓடினாள், ஓடினார், ஓடின, ஓடியது என்று செயல் முடிவு பெறவில்லை. ஓடி செயல் என்னாகவில்லை, முடிவு பெறாமல் இருக்கின்றது. எதனை கொண்டு முடிகின்றது? வந்தார் என்ற வினையை கொண்டு முடிகின்றது. அவர் எப்படி வந்தார்? ஓடி வந்தார். ஆக அது வினையச்சத்தொடர் என்பது. வினையச்சத்தொடர் என்பது ஒரு முற்றுப்பெறாத ஒரு வினை, தன்னுடைய செயலில் முடிவு பெறாதிருக்கக்கூடிய ஒரு வினை, வேறொரு வினைச்சொல்லை கொண்டு தொடர்ந்து வருகின்றது என்றால் அதுதான் வினையச்சத்தொடர் என்பது.
புரிந்ததா மாணவர்களே? முற்றுப்பெறாத ஒரு வினைச்சொல் வேறொரு வினைச்சொல்லை கொண்டு தொடர்ந்து வருகின்றது என்றால் அது வினையச்ச தொடர் என்பது. பாடி மகிழ்ந்தனர், இதில் பாடி என்பது எச்ச வினை, மகிழ்ந்தனர் அது வினை. ஆக முற்றுப்பெறாத ஒரு எச்ச வினை ஒரு வினைமுற்றை கொண்டு முடிவது வினையச்சத்தொடர் என்பது. புரிந்ததா மாணவர்களே? வினையச்சத்தொடர் என்பது என்ன? முற்றுப்பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்வது. புரிந்ததா? நன்றி. வேற்றுமை தொடர். வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமைகின்ற தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் என்பது. வேற்றுமை தொகை என்பதை பற்றி தொகைநிலை தொடர்களில் பார்த்தோம். வேற்றுமை உறுப்பானது மறைந்து வருவது என்பது. இங்கே வேற்றுமை தொடர், அந்த வேற்றுமை உறுப்புகளானது வெளிப்பட அமைகின்ற தொடர்கள். வேற்றுமை உறுப்புகள் எவை? ஐ, ஆள், கு, இன், அது, கண் என்ற வேற்றுமை உறுப்புகள். இந்த வேற்றுமை உறுப்புகளானது மறைதலின்றி வெளிப்படையாக வந்து தன்னுடைய தொடரில் அமைவது வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். புரிந்ததா? வேற்றுமை தொடர் என்பது வேற்றுமை உறுப்புகளானது வெளிப்பட அமையுமாறு தொடர்களில் இருப்பது வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். உதாரணத்திற்கு அங்கே வீரர்கள் நாட்டை காத்தனர், வீரர்கள் நாட்டை காத்தனர், நாட்டை ஐ, ஐ என்ற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்து தன்னுடைய பொருளை உணர்த்துகின்றது. வீரர்கள் எதனை காத்தனர்? நாட்டை காத்தனர், நாட்டை என்ற அந்த பொருளை உணர்த்துகின்றது ஐ என்ற வேற்றுமை உறுப்பானது. அதேபோல கட்டுரையை படித்தாள், எதனை படித்தாள்? கட்டுரையை. அந்த கட்டுரை என்ற அந்த பொருளை வெளிப்படையாக உணர்த்துவதற்கு அந்த வேற்றுமை உறுப்பு உதவுகின்றது. ஆக அது வேற்றுமை தொடர். அன்பால் கட்டினார், அன்பால், ஆள், ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உறுப்பானது அங்கே வெளிப்படையாக வருகின்றது. எதனால் கட்டினார்? அன்பால் கட்டியிருக்கின்றார். அப்போ ஆள் என்ற வேற்றுமை உறுப்பு அங்கே வெளிப்படையாக வந்து தன்னுடைய பொருளை உணர்த்துகின்றது. அறிஞருக்கு பொன்னாடை, யாருக்கு பொன்னாடை? அறிஞருக்கு பொன்னாடை சூட்டுகின்றார்கள். அப்போ அறிஞருக்கு கு, கு என்ற வேற்றுமை உறுப்பு அங்கே வெளிப்படையாக வந்து தன்னுடைய பொருளை உணர்த்துகின்றது. ஆக அது வேற்றுமை தொடர். ஆக வேற்றுமை தொடர் என்பது வேற்றுமை உறுப்புகளானது வெளிப்பட அமையுமாறு இருக்கக்கூடிய தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். புரிந்ததா மாணவர்களே? வேற்றுமை தொடர் என்பது யாது? வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் என்பது. வேற்றுமை உறுப்புகள் யாவை? ஐ, ஆள், கு, இன், அது, கண் என்பது. இவைதான் வேற்றுமை உறுப்புகள். இந்த வேற்றுமை உறுப்புகள் தொடரில் வெளிப்பட அமையுமாறு வருகின்றதென்றால் அது வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். புரிந்ததா? பிரதமர் பேச்சை கேட்டனர், பிரதமர் பேச்சை கேட்டனர், பேச்சை, யாருடைய பேச்சை? பிரதமருடைய பேச்சை. எதனை கேட்டனர்? பேச்சை கேட்டனர். அப்போ ஐ என்ற வேற்றுமை உறுப்பு அங்கே வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகின்றது. திருடன் ஓடியதால் பிடிபட்டான், ஓடியதால், ஆள், ஆள் என்ற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்து தன்னுடைய பொருளை உணர்த்துகின்றது. இவை தான் வேற்றுமை தொடர்கள் என்பது. புரிந்ததா மாணவர்களே? வேற்றுமை தொடர் என்பது வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது இடைச்சொல் தொடர். இடைச்சொல், இரு சொற்களுக்கு இடையில் வருவது. அந்த இடைச்சொல்லோடு
ஒரு பெயரோ வினையோ தொடர்ந்து வருகின்றதென்றால் அதுதான் இடைச்சொல் தொடர் என்பது. இடைச்சொல் தொடர் என்பது யாது? ஒரு இடைச்சொல்லானது இருந்து அந்த இடைச்சொல்லோடு ஒரு பெயரோ ஒரு வினையோ தொடர்ந்து வருகின்றதென்றால் அது இடைச்சொல் தொடர் என்பது. உதாரணத்திற்கு மற்றொன்று, அது மற்று கூட்டல் ஒன்று என்று வரும். இதில் இடைச்சொல்லானது மற்று. மற்று என்பது இடைச்சொல். அந்த மற்று என்ற இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்ற சொல் அது நின்று தன்னுடைய பொருளை உணர்த்துகின்றது. மற்று ஒன்று, மற்று என்பது இடைச்சொல், ஒன்று என்றது ஒரு பெயர். ஆக ஒரு இடைச்சொல்லானது ஒரு பெயரையோ வினையோ தொடர்ந்து வருவது இடைச்சொல் தொடர் என்பது. அதே உம் என்பது, அதுவும் இடைச்சொல். தந்தையும் தாயும், தந்தையும் தாயும், அங்கே தந்தையும் தாயும் உம், அது இடைச்சொல். எதனை சார்ந்து வருகின்றது? ஒரு பெயர்ச்சொல்லை சார்ந்து வருகின்றது. தம்பிக்கு கு, அதுவும் இடைச்சொல். அந்த இடைச்சொல் எதனை சார்ந்து வருகின்றது? பெயர்ச்சொல்லை சார்ந்து வருகின்றது. திருக்குறளை ஐ, அதுவும் இடைச்சொல். எதனை சார்ந்து வருகின்றது? ஒரு பெயர்ச்சொல்லை சார்ந்து வருகின்றது. ஆக இடைச்சொல்லோடு ஒரு பெயரோ வினையோ தொடர்ந்து வருகின்றதென்றால் அதுதான் இடைச்சொல் தொடர் என்பது. புரிந்ததா மாணவர்களே? இடைச்சொல் தொடர் என்பது யாது? இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். புரிந்ததா? அதற்கு மற்று, உம், கு, ஐ போன்றவை இடைச்சொற்கள். அந்த இடைச்சொற்களானது ஒரு பெயர்ச்சொல்லையோ ஒரு வினைச்சொல்லையோ தொடர்ந்து வரும். புரிந்ததா? நன்றி. உரிச்சொல் தொடர். உரிச்சொல் எவை உரிச்சொற்கள்? சால, தவ, நனி, களி, கூர், மா, தட, கை, இவையெல்லாமே உரிச்சொற்கள் தான். இந்த உரிச்சொல்லோடு ஒரு பெயரோ ஒரு வினையோ தொடர்ந்து வருகின்றதென்றால் அது உரிச்சொல் தொடர். எவை உரிச்சொற்கள்? சால, தவ, நனி, களி, கூர், மா, தட, கை, இவை உரிச்சொற்கள். இந்த உரிச்சொற்களோடு ஒரு பெயர்ச்சொல்லோ ஒரு வினைச்சொல்லோ தொடர்ந்து வருகின்றதென்றால் அவை உரிச்சொல் தொடர் என்பது. இப்போ அங்கே சால சிறந்தது என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சால என்பது உரிச்சொல், அதனை தொடர்ந்து சிறந்தது என்ற சொல்லானது ஒரு வினையாது இருக்கின்றது. சால சிறந்தது என்றால் மிகச்சிறந்தது என்ற பொருளை தரும். மாநகரம், மா என்பது உரிச்சொல், நகரம் என்பது ஒரு பெயர்ச்சொல். மாநகரம் என்பது பெரிய நகரம். மாவட்டம், மாநாடு என்று சொல்லலாம். நனிகடிது, நனி என்றால் மிக, கடிது விரைவாக, இவையெல்லாமே உரிச்சொற்கள் தான். இந்த உரிச்சொற்களானது ஒரு பெயர்ச்சொல்லையோ ஒரு வினைச்சொல்லையோ தொடர்ந்து வருவது உரிச்சொல் தொடர். தடக்கை, தடை என்பது உரிச்சொல். கை, தடக்கை என்றால் பெரிய கை. இந்த உரிச்சொற்கள் ஒரு பெயர்ச்சொல்லையோ ஒரு வினைச்சொல்லையோ தொடர்ந்து வருவது உரிச்சொல் தொடர் என்பது. புரிந்ததா மாணவர்களே? உரிச்சொல் தொடர் என்பது ஒரு உரிச்சொல்லானது ஒரு பெயர்ச்சொல்லையோ ஒரு வினைச்சொல்லையோ தொடர்ந்து வருகின்றதென்றால் அவைதான் உரிச்சொல் தொடர் என்பது. எவை உரிச்சொற்கள்? சால, தவ, நனி, களி, கூர், மா, தட, கை, இவையெல்லாமே உரிச்சொற்கள். இந்த உரிச்சொல்லை அடுத்து ஒரு பெயர்ச்சொல்லோ ஒரு வினைச்சொல்லோ தொடர்ந்து வருகின்றதென்றால் அதுதான் உரிச்சொல் தொடர் என்பது. புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. அடுக்கு தொடர். ஒரு சொல்லானது இரண்டு மூன்று முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் என்பது. ஒரே ஒரு சொல், அந்த ஒரு சொல்லானது இரண்டு முறை மூன்று முறை அடுக்கி வருகின்றதென்றால்
அதுதான் நடுக்குத்தொடர் என்பது. அடுக்குத்தொடரானது வகையின் காரணமாக, அச்சத்தின் காரணமாக, விரைவின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும். உவகை மகிழ்ச்சியின் காரணமாக அடுக்கி வருவது. வருக வருக, வாழ்க வாழ்க, வெல்க வெல்க, இவை உவகையின் காரணமாக வரக்கூடிய அடுக்குத்தொடர். அச்சம் பாம்பு பாம்பு, பயத்தின் காரணமாக. விரைவு ஓடு ஓடு ஓடு, வேகமாக விரைவாக செல்ல சொல்வது. ஆக அடுக்குத்தொடரானது வகையின் காரணமாக வரும், அச்சத்தின் காரணமாக வரும், விரைவின் காரணமாக வரும். இவையே தான் அடுக்குத்தொடர் என்பது. அடுக்குத்தொடர் என்பது ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி வருவது. இரண்டு முறை வரலாம், அல்லது மூன்று முறை வரலாம், அல்லது நான்கு முறை கூட வரலாம். அவ்வாறு அடுக்கி வருவது தான் அடுக்குத்தொடர் என்பது. அது வகையின் காரணமாக வரும், அச்சத்தின் காரணமாக வரும், விரைவின் காரணமாக வரும். இவை தான் அடுக்குத்தொடர்கள் என்பது. புரிந்ததா மாணவர்களே? அடுக்குத்தொடர் என்பது ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி வருவது அடுக்குத்தொடர் என்பது. புரிந்ததா? நன்றி. கூட்டுநிலை பெயரெச்சங்கள். கூட்டுநிலை பெயரெச்சங்கள் என்பது ஒன்றிற்கு மேற்பட்ட வினையெச்சங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட வினையெச்சங்கள், இரண்டு மூன்று வரலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட வினையெச்சங்கள் சேர்ந்து ஒரு பெயரை கொண்டு முடிகின்றது என்றால் அவைதான் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் என்பது. ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கும், அந்த ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கக்கூடிய வினையெச்சங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெயரை கொண்டு முடிகின்றது என்றால் அவை கூட்டுநிலை பெயரெச்சங்கள் என்பது. அந்த கூட்டுநிலை பெயரெச்சங்களானது வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல இது போன்ற பெயரெச்சங்களை செய்ய என்ற வாய்ப்பாட்டு வினையெச்சத்தோடு சேர்ப்பதன் மூலமாக கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. கேட்க வேண்டிய பாடல், கேட்க வேண்டிய பாடல், கேட்க வினையெச்சம், கேட்டல் வேண்டிய வினையெச்சம், பாடல் பெயர் சொல்லை கொண்டு முடிகின்றது. இவைதான் கூட்டுநிலை பெயரெச்சம். சொல்லத்தக்க செய்தி, சொல்ல சொல்லுதல் வினையெச்சம், தக்க தகுந்த வினையெச்சம், செய்தி பெயர் சொல். ஆக ஒன்றுக்கு மேற்பட்ட வினையெச்சங்கள் சேர்ந்து நின்று ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிகின்றது என்றால் அவைதான் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் என்பது. புரிந்ததா மாணவர்களே? இவைதான் தொகாநிலை தொடர்கள் என்பது. தொகாநிலை தொடர்களில் ஒன்பது வகைகளானது இருக்கின்றன. ஒரு எழுவாய், ஒரு எழுவாயோடு ஒரு பெயரோ, ஒரு வினையோ, ஒரு வினாவோ பயனிலைகளாக தொடர்ந்து வருகின்றது என்றால் அவை எழுவாய் தொடர் என்பது. ஒரு விழித்தொடர், அழைப்பு தொடர், அந்த விழித்தொடரோடு ஒரு வினையானது தொடர்ந்து வருகின்றது என்றால் அவை விழித்தொடர் என்பது. ஒரு வினைமுற்று, அந்த வினைமுற்றை அடுத்து ஒரு பெயர்ச்சொல்லானது வருகின்றது என்றால் அது வினைமுற்று தொடர். ஒரு முற்றுப்பெறாத ஒரு வினை ஒரு பெயர்ச்சொல்லை கொண்டு முடிகின்றது என்றால் அது பெயரெச்சத்தொடர். அதேபோன்று முற்றுப்பெறாத ஒரு வினை வினைச்சொல்லை கொண்டு முடிகின்றது என்றால் அது வினையெச்சத்தொடர். வேற்றுமை உறவுகள் வெளிப்பட அமைகின்ற தொடர்கள். வேற்றுமை உறவுகளானது ஐ, ஆள், கு, இன், அது, கண் என்ற வேற்றுமை உறவுகள் வெளிப்பட அமையுமாறு தொடர்கள் அமைகின்றது என்றால் அது வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். ஒரு இடைச்சொல், ஒரு இடைச்சொல்லோடு ஒரு பெயரோ ஒரு வினையோ தொடர்கின்றது என்றால் அது இடைச்சொல் தொடர். ஒரு உரிச்சொல்லோடு ஒரு பெயரோ ஒரு வினையோ தொடர்கின்றது என்றால் அது உரிச்சொல் தொடர். ஒரு சொல்லானது இரண்டு மூன்று முறை அடுக்கி வருவது அடுக்குத்தொடர் என்பது. இவைதான் தொகாநிலை தொடரினுடைய ஒன்பது வகைகள். புரிந்ததா மாணவர்களே? இந்த ஒன்பது வகைகளுள் முதல் நான்கு வகைகளை பற்றி நேற்று கண்டறிந்தோம். மீதமிருப்பவை வினையெச்சத்தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத்தொடர். இவை ஐந்திலும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளை எழுதி அதனை புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்புங்கள். அது நீங்களாகவே சுயமாக சிந்தித்து எழுத வேண்டும். வினையெச்சத்தொடர் என்பது ஒரு முற்றுப்பெறாத ஒரு வினை ஒரு வினைச்சொல்லை தொடர்ந்து வர வேண்டும், அது வினையெச்சத்தொடர். வேற்றுமை தொடரானது
வேற்றுமை உறுப்புகளானது வெளிப்பட அமையுமாறு இருக்கக்கூடிய தொடர்கள். அவை வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். ஒரு இடைச்சொல்லோடு ஒரு பெயரோ ஒரு வினையோ தொடர்ந்து வருவது இடைச்சொல் தொடர். ஒரு உரிச்சொல், அந்த உரிச்சொல்லோடு ஒரு பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். ஒரு சொல்லானது இரண்டு மூன்று முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். இந்த ஐந்திலும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டினை எழுதி அவற்றினை புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்புங்கள். அது உங்களுடைய சொந்த முயற்சியினால் எழுதுவதாக இருக்கட்டும், நீங்களாகவே சிந்தித்து எழுதுங்கள். உங்களுடைய கற்பனை திறனை சற்று வலுப்படுத்துங்கள். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது கற்பவை கற்றபின். தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 64 எடுத்துக்கொள்ளுங்கள். எழுதுவதற்கு எழுதுகோலை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? அதில் மூன்று வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் வினா, இன்று நீங்கள் படித்த செய்தித்தாள்களில் உள்ள தொகாநிலை தொடர்களை தொகுத்து வருக. இன்று நீங்கள் படித்த செய்தித்தாள்களில் உள்ள தொகாநிலை தொடர்கள், நீங்கள் படித்த செய்தித்தாள்களில் தொகாநிலை தொடர்கள் இருக்கின்றது என்றால் அதனை தொகுத்து எழுத சொல்லியிருக்கின்றார்கள். இதனை ஒரு செயல்பாடாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் படித்திருக்கூடிய செய்தித்தாள் அல்லது நாளை நீங்கள் படிக்கக்கூடிய செய்தித்தாள், இன்று படிக்கவில்லை என்றால் நாளை, அல்லது இன்று உங்களுடைய வீட்டில் வாங்கவில்லை என்றால் நாளை அருகில் இருக்கக்கூடிய வீடுகளில் செய்தித்தாள்கள் இருக்கின்றது என்றால் அந்த செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய தொகாநிலை தொடர்கள் எவை என்பதை ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தித்தாளில், செய்தித்தாளில் ஒரு பக்கத்தில் அதில் இருக்கக்கூடிய செய்திகளில் தொகாநிலை தொடர்கள் எவை எவை இருக்கின்றன என்பதை தொகுத்து ஒரு செயல்பாடாக நீங்கள் அதனை எழுதி புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்புங்கள். அடுத்து இரண்டாவது, கீழ்காணும் பத்தியில் உள்ள தொடர் வகைகளை எடுத்து எழுதுக. ஒரு பத்தி இருக்கின்றது, அந்த பத்தியில் இருக்கக்கூடிய தொடர் வகைகள், மாடியிலிருந்து இறங்கினார் முகமது, மாடியிலிருந்து இறங்கினார் முகமது, அவர் பாடகர், பாடல்களை பாடுவதும் கேட்பதும் அவருக்கு பொழுதுபோக்கு, அவரது அறையில் கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும் கொண்ட குறுந்தகடுகளை அடுக்கு அடுக்காக வைத்திருப்பார். சரியா? இவைதான் தொடர் வகைகள். இந்த தொடர் வகைகளை நாம் கண்டறிந்து எழுத வேண்டும். வண்ணச்சொற்களில் இருப்பவை, இறங்கினார் முகமது, இது என்ன தொடர்? வினைமுற்று தொடர். சரியான பதில், இறங்கினார் வினைமுற்று, முகமது பெயர் சொல், இறங்கினார் முகமது வினைமுற்று தொடர். எழுதுங்கள். எழுதிவிட்டீர்களா? அவர் பாடகர், அவர் பாடகர், அவர் எழுவாய், பாடகர் ஒரு பெயர்ச்சொல் பயனிலையாக வருகின்றது. ஆக இது எழுவாய் தொடர். எழுதிவிட்டீர்களா? அடுத்து, பாடுவதும் கேட்பதும், பாடுவதும் கேட்பதும் இடைச்சொல் தொடர். பாடுவதும் கேட்பதும் இடைச்சொல் தொடர். எழுதுங்கள். எழுதிவிட்டீர்களா? கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும், கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும், கேட்ட எச்சவினை பாடல் பெயரெச்சம், பெயரெச்சத்தொடர், பெயரெச்சத்தொடர் அடுக்கு அடுக்காக அடுக்குத்தொடர். எழுதிவிட்டீர்களா? இறங்கினார் முகமது வினைமுற்று தொடர், அவர் பாடகர் எழுவாய் தொடர், பாடுவதும் கேட்பதும் இடைச்சொல் தொடர், கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும் பெயரெச்சத்தொடர், அடுக்கு அடுக்காக அடுக்குத்தொடர். அடுத்து மூன்றாவது, வண்ணச்சொற்களின் தொடர் வகைகளை எழுதுக. வண்ணச்சொற்களானது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதனுடைய தொடர் வகையை எழுத சொல்லியிருக்கின்றார்கள்.
பழக பழக பாலும் புளிக்கும். பழக பழக. அடுக்குத் தொடர் எழுதுங்கள். அடுக்குத் தொடர். எழுதிவிட்டீர்களா? வடித்த கஞ்சியில் சீலையை அலசினேன். வடித்த கஞ்சி, வடித்த எச்சவினை கஞ்சி. பெயர்ச்சொல் பெயரெச்சத்தொடர். பெயரெச்சத்தொடர். மேடையில் நன்றாக பேசினான். மேடையில் நன்றாக பேசினான். நன்றாக ஆக என்ன சொல்? இடைச்சொல். அப்போ நன்றாக பேசினான். இடைச்சொல் தொடர். இடைச்சொல் தொடர். நன்றாக பேசினான். எழுதிவிட்டீர்களா? வந்தார் அண்ணன். வந்தார் அண்ணன். வந்தார் என்பது வினைமுற்று. அண்ணன் பெயர் சொல். அப்போ அது என்ன வரும்? வினைமுற்று தொடர். எழுதுங்கள். வினைமுற்று தொடர். அரிய கவிதைகளின் தொகுப்பு இது. அரிய கவிதைகளின் தொகுப்பு இது. கவிதைகளின் தொகுப்பு. கவிதைகளின் இன் என்ற வேற்றுமையுறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கின்றது. ஆக இது வேற்றுமை தொடர். வேற்றுமை தொடர். எழுதிவிட்டீர்களா? நன்றி. அடுத்து பழவொழி தெரிய என்பது அடுத்த பக்கத்தில் நாம் ஏற்கனவே குறித்திருப்போம். பின்வருவனவற்றுள் முறையான தொடர். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. சிலம்படைந்திருந்த பாக்கம் மீது என்ற அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். மூன்றாவது அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல். இந்த சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது? அறிஞருக்கு நூல், அறிஞருடைய நூல். வேற்றுமையுருபா எழுவாயா, உவமருபா உரிச்சொல்லா. வேற்றுமையுருபு சரியான பதில். நான்கு காசிக்காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை இன்மையிலும் விருந்து. எழுதிவிட்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரம் நாம் கண்டறிந்தது தொகாநிலை தொடர்கள் என்பதில் வினையச்சத் தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத் தொடர், கூட்டுநிலை பெயரெச்சங்கள் இவற்றை பற்றி கண்டறிந்தோம். இவற்றில் மாணவர்களுக்கு ஏதேனும் ஐயம் ஏற்பட்டிருந்தால் அலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களுடைய ஐயத்தை கூறி அதற்குரிய விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 64. பக்கம் எண் 64 இடைச்சொல் தொடர் என்பதில் ஆரம்பித்து கற்பவை கற்றவின் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 66. பக்கமே 66 சிறுவினா 1. கண்ணே கண்ணுறங்கு காலையில் நீ எழும்பு, மாமலை பெய்கையிலே மாம்பூவே கண்ணுறங்கு, பாடினேன் தாளாட்டு ஆடி ஆடி ஒய்ந்துறங்கு. இத்தாளாட்டு பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகளை எழுதுக என்ற வினா. இதற்குரிய விடையானது தங்களுடைய கோணா தமிழ் உரையில் பக்கமே 91 இடம்பெற்றுள்ளது. பக்கமே 91 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? அதில் கண்ணே கண்ணுறங்கு காலையில் நீ எழும்பு, மாமலை பெய்கையிலே மாம்பூவே கண்ணுறங்கு, பாடினேன் தாளாட்டு ஆடி ஆடி ஓய்ந்துறங்கு. அதில் அமைந்துள்ள தொடர் வகைகள் கண்ணே கண்ணுறங்கு. கண்ணே விழித்தொடர். காலையில் நீ எழும்பு காலையில் இல் வேற்றுமை.
வேற்றுமை தொகாநிலை தொடர். மாமழை பெய்கையிலே, மாமழை உரித்தொடர், உரிச்சொல் தொடரானது. மாம்பூவே கண்ணுறங்கு, மாம்பூவே அழைத்தல் விழித்தொடர். பாடினேன் தாளாட்டு. வினையச்சம், வினையச்சமா வினை முற்றுத்தொடர். பாடினேன் செயல் முடிந்துவிட்டது. தாளாட்டு பெயர் சொல். வினையச்சத்தொடர் என்று அதிலே தவறுதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதனை வினை முற்றுத்தொடர் என்று மாற்றிக்கொள்ளுங்கள். ஆடி ஆடி ஒய்ந்துறங்கு அடுக்குத்தொடர். இதுதான் வீட்டுப்பாடம். இந்த வினாவினை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக்கொள்ளுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள். தவறாது தேதியை குறிப்பிட்டு எழுதுங்கள். அன்றைய வீட்டுப்பாடத்தினை அன்றே செய்து முடித்து விடுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.